ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி பிளவ ஆண்டு ஆவணி 6ஆம் நாள் வாஸ்து நாள் இன்றைக்கு பௌர்ணமியும் கூட நேற்றிரவு 7:20 முதல் இன்று மாலை 6:17 வரை. அப்படி என்றால் 21ஆம் தேதி தான் பௌர்ணமின்னு கணக்கு. ஏன்னா 8 மணிக்கு மேலே சில விசேஷ பூஜைகள் திருச்செந்தூரில் பழனியில் அம்பாள் ஆலயங்களில் நடக்கும். அப்போது 21ஆம் தேதி தான் பௌர்ணமி கணக்கு. 22 காலை முழுவதும் பௌர்ணமி இருக்கின்றது. ஆவினி அவிட்டம் நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அம்பாள் வழிபாடு செய்வது, துர்கை வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை, குளிகை 3:00 முதல் 4:30 வரை, யமகண்டம் 12:00 முதல் 1:30 வரை, சூரிய உதயம் 6:05, திதி இன்று மாலை 6:17 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை, நட்சத்திரம் இன்று இரவு 9:07 வரை அவிட்டம், பின்பு சதயம், யோகம் இன்று காலை 6:04 வரை சித்த யோகம், பின்பு இரவு 9:07 வரை மரண யோகம், சந்திராஷ்டமம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், கடகராசி என்பர்கள் அமைதியாக இருக்கணும், தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சூரியன் செவ்வாய் புதன், கன்னியில் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் சந்திரன் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி என்பர்களே, இளைய உடன்பிறப்புகளிடம் அனுசரித்து செல்லவும், கடன் தொடர்பான பிரச்சனைகளில் நிதானம் வேண்டும், மனதில் தோன்றும் சிந்தனைகளை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படவும், உயரதிகாரிகளிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு சால சிறந்தது. மேஷராசி என்பர்கள், குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இப்பொழுது கிடைத்துவிடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக மேஷராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பொழுதுமே இந்த லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப கரடுமுரடாக இருக்கும். ஒன்று, சீக்கிரமாக மேரேஜ் ஆகிடுச்சுன்னா கஷ்டமான லைஃபு, அப்படி லேட் மேரேஜ் நடந்ததுன்னா மிகப்பெரிய அற்புதமான லைஃபாக அது அமையும். ஏன்னா மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இது மாதிரியான கிரக சூழ்நிலைகள் இருக்கும். லேட் மேரேஜ் குட் லைஃபு, ஏர்லியஸ்ட் மேரேஜ் பிரச்சனைக்குரிய சில சம்பவங்கள்லாம் நடக்கும். அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். ரிஷபராசி என்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். புத்திரர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். வாகனம் தொடர்பான பயணங்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4. கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் உண்டாகும். நன்மைகள் அதிகளவில் நடக்க காத்திருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். உத்தியோகம் தொடர்பான புதிய முயற்சிகளில் லாபகரமான வாய்ப்புகள் உண்டாகும். நெருக்கமானவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 1. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதுவிதமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் பிடிவாதமாக இருப்பார்கள். அந்த பிடிவாதங்களை எல்லாம் நீங்கள் குறைத்து கொள்கிற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல லைஃப் அமையும். இல்லை என்றால் கணவன் மனைவி கூட பிரச்சனை, மாமனார் மாமியாரிடம் பிரச்சனை, இது மாதிரியான சங்கடங்கள்லாம் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். என்ன ஒன்றுனா, நம்ம நல்லது சொன்னால் தவறாக புரிந்து கொள்வார்கள். இது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் அவர்களுக்கு உண்டு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கடகராசி அன்பர்களே, வெளியூர் தொடர்பான பயணங்களில் சாதகமான சூழ்நிலைகள் அமையும். வர்த்தகம் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும்.
குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். இலக்கியம் சார்ந்த பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். சிம்மராசி அன்பர்களே, சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். தனவரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வாசனை திரவியம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு லாபம் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கன்னியாராசி அன்பர்களே, வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களை பற்றி புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் உண்டாகும். இணையம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 3. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். துலாம் ராசி அன்பர்களே, உயரதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனத்துடன் இருப்பது நல்லது. சுபகாரியங்கள் தொடர்பான செய்திகள் கிடைக்கும். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் சாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் தோன்றும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள். விருச்சிகராசி அன்பர்களே, எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மனம் மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் அறிமுகம் உண்டாகும். தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8. விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறன் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, கூட்டு வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும். செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்த நிலை படிப்படியாக குறையும். பிற மொழி பேசும் மக்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகுகின்ற நாள். குறிப்பாக இந்த தனுசு ராசி அன்பர்கள், திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும். குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு சால சிறந்தது. 12 ராசிக்காரர்களுக்கும் நல்ல வேலை அமைய என்ன சார் பண்ணுறது? நல்ல வேலை அமையணும், அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். ஆஞ்சநேயரை தினமும் வலம் வந்து அந்த ஆஞ்சநேயருக்கு உண்டான வெற்றிலை மாலை சாற்றி அவரை வழிபடுவது மிகப்பெரிய உத்தமம். ஆஞ்சநேயர் தான் இது மாதிரியான வேலை சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்லாம் பூர்த்தி பண்ணி கொடுப்பார். அது எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, 12 ராசிக்காரர்கள் சேர்ந்தவர்களும் நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய கோவில்களில் ஆஞ்சநேய சுவாமி தனி சன்னதியில் இருந்தால் அந்த சன்னதிக்கு சென்று ஒரு 7 முறையோ அல்லது 9 முறையோ அல்லது 27 முறையோ வலம் வந்து ஆஞ்சநேயரை வழிபட்டு கொள்வது மிகப்பெரிய உத்தமத்தை தரும். மூலம் லாபம் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீர்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த நிலை குறையும். குறிப்பாக தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பெண்கள் இருந்தால் அவர்களுக்கு இப்பொழுது காதல் திருமணம் நடைபெறும். உத்திராடம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும். அரேஞ்சு மேரேஜ் தான். மகர ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். எதிர்கால பணிகளை மேற்கொள்வதற்கான தருணங்கள் ஏற்படும். நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தமமான காலகட்டம். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும். விவசாய சம்பந்தமான விஷயங்களில் இருப்பவர்களுக்கு வெற்றி காண்பீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் சாதகமாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள்.
மகர ராசி குறிப்பாக சனி வந்து ஆட்சி வீடு, மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனி ஆட்சி வீடு. குறிப்பாக அந்த மகர ராசி மகர லக்னம் அப்படின்னு வந்தாலே அவர்களை வந்து தத்து கொடுப்பாங்க. இந்த சவுத் சைட்லாம் பார்த்தீங்கன்னா மகர லக்னம் மகர ராசி பிறந்தவர்கள் சின்ன வயசில் யாருக்காவது தத்து கொடுத்து தத்து வாங்குவார்கள். அப்படி தத்து கொடுத்து வாங்கினாலே அவர்களுக்கு உண்டான ஒரே தெய்வம் அப்படின்னு யாருன்னு பார்த்தா முருகப்பெருமான் தான். அந்த முருகப்பெருமானை பற்றி கொள்வது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி, அப்படி இல்லைன்னா திருப்போரூர் கந்தசுவாமி. இந்த இரண்டு முருகரையும் பற்றி கொள்வது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும், மகர ராசிக்காரர்களுக்கும் மகர லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கும். ஏனென்றால் சனி உங்களுக்கு ஆட்சி வீடாக வருங்கிற பொழுது உங்களுக்கு பிரச்சனை செய்ய மாட்டான். அப்படி அவன் செஞ்சாலும் அதை காப்பாற்றக்கூடியவர் யாருன்னு பார்த்தா முருகப்பெருமான் தான். முருகனை தரிசிப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் சாதகமாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்க பெறுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களில் மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் அமையும். வியாபார பணிகளில் வரவுகளும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். கும்பராசி அன்பர்கள் ஆன்மீக செயல்களில் நல்ல ஈடுபாடு கொள்வீர்கள். வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லக்கூடிய யோகங்கள் இருக்கிறது, அதன் மூலமாக நல்ல பொருள் ஈட்டுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் கூட வந்து போகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 7. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். சதயம்னாலே சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமான் வழிபாடுன்னு சொன்னாலே அது சதுரகிரி திருவண்ணாமலை போன்ற க்ஷேத்திரங்கள் தான். அப்போ சதுரகிரி திருவண்ணாமலை க்ஷேத்திரம்னு வந்துட்டாலே மலை சார்ந்த விசேஷம். அந்த மலை சார்ந்த விசேஷம்னு வந்தாலே சித்தர்கள் வழிபாடு. சித்தர்கள் வழிபாடுன்னு வந்துட்டாலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். சித்தர்கள் வழிபாடுன்னு வந்ததுக்கப்புறம் இந்த சதயம் நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அன்னதானம் செய்யலாம். அப்படி இல்லை என்றால் கடவுளின் ஆசியை பெற எல்லோருக்கும் உதவி செய்யுங்கள், கொடுக்க பழகுங்கள், வெற்றி உங்களுக்கு சாத்தியமாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப்பெறுவீர்கள். சுபகாரியங்கள் தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். பெரியோர்களிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்வது சாலச் சிறந்தது. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும். எல்லோரிடமும் ஏட்டிக்கு போட்டி பேசக்கூடாது. மாமனார் மாமியாரிடத்தில் மிகவும் அன்பாகவும் அனுசரணையாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய பிரகாசத்தை நோக்கி நகரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மீனராசி அன்பர்கள், சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். வாழ்க வளமுடன்.